ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது கேமர்ஸ் போல் தமிழ் சரி ஓகே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா March 19 இன்றைக்கான க்வெஸ்சன் அண்ட் ஆன்சரை தான் பார்க்க போகிறோம். அதாவது அல்டிமேட் சேலஞ்சில் டே பார்த்தீங்கன்னா 8. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் இருக்குது. நேத்தோட பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் முடிஞ்சு, ஆனால் நேற்றுக்குரிய ஆன்சருக்குலாம் பார்த்தீங்கன்னா காயினை வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்டே வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்களாதேஷோட ஃபைனலு, அதுக்கப்புறம் 21st பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஃபைனலு. ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரிவார்ட்ஸ்லாம் தரப்போகிறாங்க, அதாவது ரிடீம் கோடு வழியாக. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்கலன்னா அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். அதில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஓட் பண்ணுங்கள். அப்படியே உங்களுக்கு பிடிச்சது அதில் இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் போகிறதுக்கு முன்னால் இந்த வீடியோ பார்த்துக்கிறீங்க, நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆலோசிச்சிட்டிங்கன்னா நாதாஜி புதுசாக வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷில் வந்து 10,000 லைவ் வாட்சிங் இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்பன் ராயிலே வச்சுரு, 30,000 லைவ் வாட்சிங்னா ஒரு ஃபேஸ் பெயிண்டிங்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50,000 லைவ் வாட்சிங் இருந்துச்சுன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சர்போர்டு கொடுக்க போகிறாங்க. ஓகே, இந்த காயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிக்கலாம். நேற்று ஆன்சர் பண்ண எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷில் வந்து இன்றைக்கி லைவ்னால ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிக் அண்ட் வின் வந்து சூஸ் பண்ணிடுவேன். ஸோ அதையுமே நீங்கள் நோட் பண்ணிக்கினாலும் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இன்னைக்கான கொஸ்டின் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து டீம் டி ஸ்போர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் கொஸ்டின் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 4 இதான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து கொஸ்டின் நம்பர் 3 இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஓகே, இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான ஆன்சர். அதாவது ஃப்ரீ ஃபயர் பங்களாதேஷ்லாம் கிடையாது, இந்தியா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு 3 கொஸ்டின் இருக்கும், அதோட பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் ஆயிரும். 21st பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் இந்தியாவோட ஃபைனல் நடக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ போயிட்டு நம்ம அந்த பிக் அண்ட் வின் வந்து சூஸ் பண்ணி விடலாம். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபைனல் நடக்கிறப்ப நம்ம சூஸ் பண்ண முடியாது, இப்போயே வந்து நம்ம சூஸ் பண்ணி வச்சிடலாம். சரி ஓகே, இன்றைக்கான சாம்பியன் வந்து யார் ஆக போகிறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம டீம் ஜனான் கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் செகண்ட் பிளேஸ் யார் எடுப்பா, ரியாட் கொடுப்போமா, ஜாப் பிரேக்கர்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆன்சரில் வந்து ஜாப் பிரேக்கர்ஸ் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் கில்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஜாப் பிரேக்கர்ஸை கொடுத்து விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பிளட்டு இதுக்கு வந்து யாரை கொடுக்கலாம்ப்பா, எனக்கே டவுட்டாக இருக்குது. சரி ஓகே, இதுக்கு பார்த்தீங்கன்னா டீம் ரேஜை கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாயிண்ட் இன்றைக்கி யார் எடுக்க போகிறா, இதுக்கு வந்து டீம் ரியாட்டை கொடுத்து விட்டுலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் தான், நம்ம வந்து கெஸ்ஸே பண்ண முடியாது. இதுக்கு போய்ட்டு நம்ம என்ன ஜோசியமாக பார்க்க முடியும். ஸோ ஏதாச்சும் வந்து அடிச்சு விட்றது தான், அது வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா லக்கு. சரி ஓகே, சொல்ல தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து லைக் பண்ணிருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழுக்கு வந்து சப்ஸ்கிரைப், இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பாருங்கள். சரி ஓகே ஐஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சார் நீங்கள் GWT ரோசன், இது கேமர்ஸ் வேர்ல்ட் தமிழ், டூ கேமிங் டூ ஃப்ரீ ஃபயர். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.